50% வாடிக்கையாளர்களுடன் இரவு 11 மணி வரைக்கும் கடைகள் இயங்க அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் 10 மணிக்கு திறந்து வைத்திருந்த ஹோட்டலை மூட சொல்லி கோவையில் உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் மோகன்ராஜ் என்பவர் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வராரு. ஏப்ரல் 11 இரவு 10 மணியளவில் இந்த உணவகத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்த சில பெண்கள் உணவு சாப்பிட வந்திருக்காங்க. உணவகத்தை மூட தொடங்கிய போதும் கூட பசியோட வந்த அவங்களுக்கு கடைய பாதி மூடிய நிலையிலேயே உணவு பரிமாறியிருக்காங்க. அப்போ அந்த பகுதிக்கு ரோந்து வந்த காந்திபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்து ஹோட்டல் திறந்திருப்பதை பார்த்து உடனே உள்ளே நுழைந்து தன்னோட கையில இருந்த பெரிய லத்தியால ஹோட்டல்ல இருந்த எல்லாரையும் அடித்து துரத்த தொடங்கினாரு. இந்த கொடூர தாக்குதல்ல அங்கிருந்த ஊழியர்கள் காயமடைந்தாங்க. உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த பெண் ஒருவரோட தலையிலையும் அடி பலமா விழுந்தது. உணவக ஊழியர்களையும் உணவு உட்கொள்ள வந்த பெண்களையும் உதவி ஆய்வாளர் அடித்து துரத்துவதும் பெண்கள் காயமடைந்து அழுவதுமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு. பார்ப்பவங்களை பதற வைக்கும் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பலராலையும் பகிரப்பட்டு வருவதுடன் பலரும் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வராங்க. தமிழகத்துல கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கு. அதன்படி தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்கள்ல இரவு 11 மணி வரைக்கும் 50% இருக்கைகள்ல பொதுமக்கள் அமர்ந்து உணவு உட்கொள்ளவும் இரவு 11 மணி வரைக்கும் பார்சல் சேவைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் கடந்த ஏப்ரல் 10 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில அரசு அனுமதித்த நேரத்தில் இரவு 10:20 திறந்திருந்த உணவகத்திற்குள் நுழைந்து உதவி ஆய்வாளர் அராஜக தாக்குதல் நடத்திய சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. இந்த சம்பவம் கோவை காந்திபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.